ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம். இன்னைக்கு ஃபிலிம் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் 2018 ஓடிடி பிளாட்ஃபார்மான நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கிற மிராஜ். இந்த படத்தை பற்றி தான் பார்க்குறோம். மிராஜ் இந்த படம் வந்து 2018 ரிலீஸ் ஆகிடுச்சு. 2018 ரிலீஸ் ஆன படத்தை இப்போ போய் ஏன்டா ரிவ்யூ பண்ணுற அப்படின்னு இங்கே கேட்குற கேள்வி எனக்கும் புரியுது. அது வேறு ஒன்றுமே இல்லைங்க. இந்த போன வாரம் வந்து ஒரு படம் சந்தானம் நடிச்சு டிக்கிலோனான்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தோட கதைப்படி என்னன்னா, சந்தானம் வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு, அவருக்கு பிடிக்காது. நம்ம எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கல்யாணம் பண்ணதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் மிஷின் வச்சுட்டு அந்த டைம் மிஷின் மூலமாக போய் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவார். அப்புறம் வந்து இன்னொரு டீம் மூலமாக வந்து ஒரு லவ் அஃபேர் வரும். ஸோ அவங்களுக்கு கல்யாணம் வந்து இதுக்கு அதுவே லைஃப் பெட்டராக திரும்ப டைம் மிஷின் யூஸ் பண்ணி தப்பிச்சு திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு வர்றதுக்காக ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு கேவலமான ஒரு கான்செப்டில் ஒரு கதை பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே வந்து அது வந்து கோபத்துக்கு உண்டு பண்ணக்கூடிய படம். மாறினால அந்த படம் வந்து ஓரளவுக்கு தப்பிச்சுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த படமான மிராஜோட கதை என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி வந்திருப்பாங்க. அந்த லேடி வந்து எப்படின்னா ஒரு நர்ஸாக, ஹாஸ்பிட்டல் நர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபேமிலி, அழகான ஒரு பெண் குழந்தை, அவங்களுக்கு சந்தோஷமாக வாழ்ந்துக்க போயிட்டுருக்கோம். அவங்க வீட்டில் தூசி தானே பழைய டிவி இருக்கும். அந்த டிவியில் வந்து நிறைய டேப் ரிகார்டர், அந்த பழைய காலத்தில் டிவி டெக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டிவி டெக்லாம் இருக்கும்போது ஒரு டிவி டெக் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் கடைசியில் ஒரு சின்ன பையன் கிட்டே வசிட்டு ஜாலியாக இருந்திருப்பான். 1989 அந்த பையன் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்க மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட விசாரிக்கும் போது, இந்த வீட்டில் ஒரு பையன் தான் 1989 இறந்துட்டான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல, ஒரு பெரிய தண்டர் ஸ்ட்ரோம் இது நடந்துச்சு, அதுக்கப்புறம் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களை அதை மைண்டில் வச்சுட்டு வேறு எதுவுமே யோசிக்காமல் இருப்பாங்க. பார்த்தா திடீர்னு அதே மாதிரி ஒரு தண்டர் ஸ்ட்ரோம் 2021 அந்த 18 டைம்ல நடக்கும்போது இவங்க போய் அந்த டிவியை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த பையன் வாசிக்கிறது எல்லாமே தெரியும். அந்த பையன் நீ யாருன்னு கேட்பான். இவங்க வந்து நான் யார், இந்த மாதிரி உன் வீட்டில் இப்போ நான் தங்கியிருக்கேன், உன்னோட 25 பின்னாடி நான் இருக்கேன், நீ இன்னைக்கு மட்டும் நாளைக்கு நீ வெளியே போயிடாத, நீ போனேன்னா நீ செத்து போயிடுவ, அதனால தயவுசெய்து நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த பையனை அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த 1989 அந்த வீட்டுக்கு போகாமல் போயிடுவான். இதனால் வந்து என்ன ஆகிடும், அன்றைக்கி ஒரு நைட் அப்படியே ஃப்ளாஷு ஆகிடும். ஸோ அவங்க காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க பார்க்குற விதங்கள் எல்லாருமே வேறு மாதிரி இருக்கும். வேறு ஒரு இடத்துல எழுந்திரிச்சிருப்பாங்க, வேறு ஒரு உலகத்தில் இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியாது, அவங்க குழந்தைகள் யாருன்னு தெரியாது. அவங்க வந்து நான் யார் என்ன ஏதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கும் போது அவங்க எல்லாருமே வந்து உனக்கு நீ வந்து ஒரு பெரிய டாக்டர், நீ அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு லைஃப்பை தேடி அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பையனை கண்டுபிடிச்சி எப்படியாவது நம்ம வந்து அந்த உண்மையை சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது என்ன நடந்துருன்னா, பேக் சைடு வந்து இந்த பையன் வந்து அதை காப்பாற்றுனாலும் உயிரோடு இருந்து இந்த பையன் யார், ஃபியூச்சர் யாரோ ஒருத்தவங்க என்ன காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லி கன்வே பண்ணி அவங்களை போய் மீட் பண்ணி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு லவ்வாக இருந்திருக்கும். அந்த லவ்வுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் வர மாதிரி கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. பட் அந்த பொண்ணு அப்பவும் சொல்லுவா, எனக்கு வந்து நான் வந்து உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சது வந்து நீ செத்துடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனால் நீ வந்து என்னை லவ் பண்ணணும்னு எனக்கு தெரியவே இல்லை, அதனால இப்போ வந்து உன்னோடய நீ எப்படியாவது என்ன வந்து என் குழந்தையோடையும் என் ஹஸ்பண்டோடையும் சந்தோஷமாக இருக்க வைக்கணும், அன்னைக்கு நீ பண்ண தப்பு திருப்பி எனக்கு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செத்து போயிடுவாங்க. ஸோ இவர் இதனால என்ன பண்ணுவார், அதே டிவியில் அதே 1989 போய் எப்படி வந்து இவங்க மாத்துறாங்க, எப்படி இவங்க வந்து பழைய லைஃபுக்கு வராங்க அப்படிங்கிறதான் இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியுமே. ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு கிடைச்ச வாழ்க்கை என்ன வாழ்க்கை கிடைக்குதோ கிடைச்சதே எதுக்குதுக்கு பேர் தான் லவ். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லை, தப்பு பண்ணாத மனிதர்களே இல்லை. பட் அந்த தப்பையும் தாண்டி வந்து ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. அந்த வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி தப்பு தப்பாக யோசிச்சு டைம் மிஷினை வச்சுட்டு நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுறோம்னா அது உண்மையிலே கேவலமான ஒரு விஷயம். அந்த மாதிரி கேவலமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் ஒரு டெக்கியாகவும் அதுக்குள்ளே ஒரு கிரைமையும் அதுக்குள்ளே வந்து ஒரு அழகான வாழ்வியும் அதுக்குள்ளே ஒரு நல்ல கதையையும் அதுக்குள்ளே வந்து ஒரு யதார்த்தத்தையும் சொன்ன இந்த மிராஜ் படம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக தோணுச்சு டிக்கிலோனாக கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் இந்த படத்தை நாங்கள் சொல்ல நினச்சோம். நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் இருக்குது. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே பக்காவும் நடிச்சிருப்பாங்க. ரீசெண்டாக வந்து மணி ஹேஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த வாரம் கூட ரிலீஸ் ஆச்சு சமீபத்தில். அதில் இருக்கிற அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர் எல்லாருக்குமே பயங்கர பாப்புலர், எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான ஒருத்தவர். அவர் வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்டாக நடந்திருப்பார். அவரும் ஒரு நல்ல நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரியான ஒரு பக்காவான ஸ்கிரிப்ட் கதைகள் இருக்கும்போது வந்து இதெல்லாம் பார்த்தாது தயவுசெய்து இந்த மாதிரி தப்பு தப்பான கதைகள் எடுக்கக்கூடாதே அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த படத்தை நாங்கள் ரிவ்யூ பண்ணோம். இது உண்மையிலே நல்ல படம். ஸ்பானிஷ் மூவி தான், இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லோரும் போய் பாருங்கள். உண்மையிலே ஒரு நல்ல படம். ஒரு சின்ன காதல் இருக்கும், ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும், நமக்கு கிடைச்ச வாழ்க்கை எவ்வளோ பெரிய வரம் அப்படிங்கிறது இதை சொல்லி புரிய வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்புறம் எங்களுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனே அங்கிருங்க.